புதிய கல்விக் கொள்கையில் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு சமளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைய சமுதாயத்தின் ஆற்றலை தேச வளர்ச்சிக்கு பயன்படுத்துதல் என்ற தலைப்பிலான பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைய கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய பிரதமர், வாழ்வியலுக்கு ஏற்றவாறு கல்வி நடைமுறையை மாற்றியமைப்பதற்கும் இந்திய தொழில்துறையில் நமது மாணவர்கள் சாதனை புரிவதற்கும் ஏதுவாக நடப்பு நிதியாண்டு பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தேசிய டிஜிட்டல் நூலகம், மெய்நிகர் ஆய்வகங்கள் ஆகியவை கல்வித்துறையில் ஏற்படுத்தப்படும் மாபெரும் சீர்திருத்தம் என்றும் பிரதமர் கூறினார். நமது இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன் தொழில்நுட்பத்தில் தலை சிறந்தவர்களாக விளங்குவதற்கு புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நேஷனல் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி से और बल मिलेगा, ऐसे फ्यूचरिस्टिक कदम हमारी शिक्षा, हमारी स्किल और हमारे ज्ञान विज्ञान के पूरे स्पेस को बदलने वाले हैं। अब हमारे टीचर्स की भूमिका सिर्फ क्लासरूम तक सीमित नहीं रहेगी। अब हमारे टीचर्स के लिए पूरा देश, पूरी दुनिया ही एक क्लासरूम की भांति होगा। ये टीचर्स के लिए अवसरों के नए द्वार खोलने वाला है। இந்தியாவின் அமிர்த காலத்தில் திறன் மேம்பாடு மற்றும் கல்வி ஆகியவை முக்கிய கொள்கைகளாக முன்னிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர், எதிர்காலத்திற்கு ஏற்றவாறு நமது இளைஞர்களை தயார்படுத்தும் பணியில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். மாணவர்களுக்கு தொழில் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் தொழில்துறை முன்னேற்றத்திற்கு சரியான பணியாளர்களை தேர்வு செய்ய முடியும் என்று தெரிவித்தார். தேசிய தொழில் பயிற்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 50 லட்சம் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். कई देश ऑन द जॉब लर्निंग पर विशेष बल देते हैं। बीते वर्षों में केंद्र सरकार ने अपने युवाओं को आउटसाइड द क्लासरूम एक्सपोजर देने के लिए इंटर्नशिप और अप्रेंटिसशिप को फोकस किया है। आज नेशनल इंटर्नशिप पोर्टल पर लगभग